நாங்கள் கோயிலின் திட்டத்தை சொல்கிறோம், என்ன நிறைவேற்ற முடியுமோ அந்த திட்டத்தை சொல்லுவோம். ஆனால் திரு ஸ்டாலின் நிறைவேற்ற முடியாத திட்டத்தை, கவர்ச்சிகரமான திட்டத்தை மக்களை ஏமாற்றுவதற்காக அறிக்கை விடுவாங்க. தேர்தல் அறிக்கை ஏமாந்து போயிருந்தாங்க, உஷாரா இருங்க. ஏன்னா சாதாரண நாள் இல்லை. எனக்கு முன்னாள் ஜில்லா போய் கொடுத்து இன்னைக்கு அவளை வந்து அராஜக ஆட்சி வந்து சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு அமைதி பூங்கா தமிழ்நாடு இருக்குது. இவங்க கற ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடுவாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க. கேட்டா மூக்க பார்த்து உடைப்பாங்க. பார்த்தீங்களா எல்லா தொலைக்காட்சியும் இன்னைக்கு பெண்கள் அழகு நிலையத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சில் உள்ள போது பெண்களை போட்டு விதிமதிப்பு நிற்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதோட கோயம்புத்தூர் வந்து சென்னைக்கு ஒரு பெண்மணி ஒரு கற்பிணி தாய்மார் பயணம் ரயில் திமுக உதவியாளர் திமுக நிர்வாகிகளும் அதில் போனாங்க. இப்போ போகும்போது அந்த பெண்ணுக்கு தவறாக நடந்து அவன் மீது வழக்கு போட்டு செய்வாங்க. அப்படிப்பட்ட கட்சி தேவையா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அமைதியா இருக்கு, மக்கள் நிம்மதியா வாழ்றாங்க, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் இல்லம் போய் சேர்ந்து. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்முடைய தண்ணீர் பிரச்சனை நிரந்தரமாக தீர்வு காண வேண்டியதற்காக கோதாவரி காவிரி இணைப்பு எங்களுடைய ஆட்சியில் நிறைவேற்றப்படும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தொடரும். தொடர்கின்ற பொழுது கோதாவரி காவிரி இணைப்பு நிறைவேற்றி தீரும். அதற்கு பணி துவங்கப்பட்டு விட்டது. ஆந்திர முதலமைச்சர் என்னுடைய பிரதிநிதியாக மாநில அமைச்சர் சந்தித்து பேசி கொடுத்துட்டார். தெலுங்கானா முதலமைச்சரத்தில் எங்களுடைய பிரதிநிதிகள் போய் அமைச்சர் சந்தித்து பேசுகிறார். இரண்டு முதலமைச்சரும் தமிழகத்திற்கு கோதாவரி தண்ணீரை கொடுப்பதற்கு நாங்கள் உதவிகரமாக இருப்போம் என்று நமக்கு சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக கோதாவரி காவிரி கனவு திட்டம் நம் மக்களுடைய கனவு திட்டம். அந்த கனவு திட்டத்தை எங்களுடைய அரசு நிறைவேற்றியது. நிறைவேற்றுகிற போது நமக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கும், வேளாண்மை மக்களுக்கு தேவையான நீர் கிடைக்கும், விவசாய தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டாந்துருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு தான் இதே புரட்சித்தலை அம்மாவும் 2014 தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க. இன்னைக்கு உழைக்கு முன்னிலிருக்கும் அம்மா இருசக்கர வாகனம் கொடுக்க மானியத்தில் சொன்னாங்க, அம்மா மறந்தாங்க. அம்மாவுடைய அரசு அம்மா சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதுமாக ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகன அந்த மகளிருக்கு 25,000 மானி கொடுக்கிற அரசு கிடையாது. தாலிக்கு தங்கம் ஏற்கனவே அம்மா ஏற்கனவே அறிவிச்சாங்க, 4 கிராம் கொடுத்தாங்க, அரை பவுன் கொடுத்துருந்தாங்க, அது 1 பவுனாக வழங்கப்படும் சொன்னாங்க. அதையும் இன்னைக்கு அமல்படுத்தி இன்னைக்கு பிறக்கின்ற குழந்தைகளோட சுகாதாரம் இருக்க என்பதற்காக அம்மா குழந்தைகள் மேல பரிசு கட்டகம் 16 வகையான பொருளை அம்மா குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. பள்ளியில் படிக்கின்ற சிறுவர்களுக்கு காலணி சீருடைய வழியில் புத்தக நோட்டுகளோ ஒரு பை, பள்ளிக்கு 10 சைக்கிள், நல்ல கல்வி கொடுக்க திறமையான கல்வி கற்ப படிக்கணும். எந்த ஆட்சியில் கிடைச்சது அம்மாவுடைய ஆட்சியில் தான், அரசு தான் கிடைக்குது. உங்களுடைய ஆட்சியில் இந்த ஏழை எளிய மக்கள் என்ன பயன் பண்ணாங்க? நான் இவ்வளவு பேசியிருக்கிறேன். உடைய ஆட்சியில் மக்களுக்கு நேரடியாக கிடைச்சதா? கிடைக்கலையே. இன்னைக்கு பல ஆண்டுகளாக குடியிருந்துட்டு பட்டா கிடைக்காம இருக்கும். அவங்களுக்கு பட்டா வரணும் என்று உத்தரவு அளிக்கணும். யாராவது பட்டா கிடைக்கவில்லை என்றால் அது தகுதியாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக மாவட்ட ஆட்சியர் அணுகலாம். இங்கே இருக்கிற சட்டம் உறுப்பினர் அழுங்க, இல்லை நிறைய காசு சாத்துக்களை கொடுங்க, உடனடியாக தர வேண்டும் என்று உத்தரவை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். குடிக்கின்ற பகுதிக்கு அவருக்கு பட்டா வழங்க வேண்டும். பட்டா மாறுதல், விவசாய நிலங்கள் விலைக்கு வாங்கியிருப்பாங்க, பட்டா மாறு செய்யா இருப்பாங்க, வீடு வாங்கியிருப்பாங்க, பட்டா மாறு செய்யா இருப்பாங்க. அப்படி பட்டா மாறுதல் வேண்டும் என்றாலும் தாலுக்கா அலுவலகத்தை அணியலாம், அந்த மாறுதல் செய்து கொடுக்க வேண்டும் உத்தரவை வழங்கியிருக்கோம். ஆக இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை அத்தனையும் உணர்ந்து நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்க ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். இன்னைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை நன்கு உணர்ந்திருக்கின்றேன். நான் கிராமத்தில் பிறந்து வாழ்ந்தேன், கிராம மக்களோடு பழகினேன். அந்த மக்களுக்கு என்ன கஷ்ட நஷ்டம் இருக்கிறாங்க, கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சுதான் பார்க்க முடியும். அதனாலதான் இவ்வளவு திட்டத்தை நான் கொண்டு வந்திருந்தேன். ஆகவே வருகின்ற 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தலே கழக வேட்பாளர் ஆதரித்து வெற்றி வாக்களித்து மாபெரும் வெற்றியை முசிறியிலே தேடித்தார்கள். அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்றால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அதற்கு மகத்தான ஆதரவை தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு உச்சி வெளியே வெயில இருந்தாலும் பசி இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கே தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து அதோடு தை பொங்கல் நிறைவாக வரைக்கின்றது. அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்று கூறி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம்.